இதமானராகம் இதயத்தில் மோதும். ஹாய் கலிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான உனக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பராக நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய கொய்யா மரம். எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கொய்யா மரத்தில் அதிக பிஞ்சுகள் வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோவும் நான் கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் கிட்டத்தட்ட ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, மாடி தோட்டத்தினால் என்ன பயன்கள், ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டுக்குள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ கொய்யா காய்கள் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கு இல்லைங்களா? எங்கே வந்திருக்கீங்க? எடுத்துகிட்டு எங்கே வந்திருக்கீங்க? என்ன பறிக்க போகிறீங்க? கொய்யா பழம் என்ன கலரில் இருக்கு? கொய்யா பழத்தில் என்ன வைட்டமின் இருக்கு? என்ன வைட்டமின்? சி. என்ன என்ன வைட்டமின் இருக்கு? பறிக்கலாமா? ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமா? அப்படி மாடி தோட்டத்துல என்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு மாடி தோட்டத்துல என்ன நன்மை நானே சொல்லிப்படுறேன். நஞ்சு இல்லாத காய்கறிகள் சாப்பிட கிடைக்கும்ல. உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தின் முதல் நன்மை நஞ்சு இல்லாத இயற்கையான காய்கனிகள் நமக்கு கிடைக்கும். அதிகாலை நேரத்துல மாடி தோட்டத்துல நம்மளுடைய நேரத்தை செலவிடும் பொழுது ஒரு இயற்கையான தூய்மையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். மாடி தோட்டத்தின் தூய்மையான சூழல் ரத்த அழுத்தத்தை கூட கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு பயனை நீங்களே பாருங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மாடி தோட்டத்தின் முக்கியமான பயன் இதுதான். சின்ன குழந்தைகள் வந்துட்டு காய்கனிகளை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை சாப்பிட வைக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கனிகள் அப்படிங்கிறப்ப அவங்கள அறியாமல் ஆர்வமாக சாப்பிட்றத நீங்களே பாருங்கள். அந்த காயை பறித்து உடனே கழுவுன உடனே வந்து அவனாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் வந்து மிகப்பெரிய பயன். அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தைங்க இயற்கையாகவே அந்த காய்கறிகளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. வேணும்னா கேட்டு பாருங்கள். என்ன பழம் சாப்பிட்றீங்க? சீத்தாப்பழம். சீத்தாப்பழமா? ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க.